வணக்கம். கடந்த சில நாட்களா எங்க பார்த்தாலுமே ஒரே தொடர் மழைதான். நம்ம சென்னை மாதிரியான பகுதிகள் மழைக்கு எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம டிவியில பார்த்து தெரிஞ்சிருப்போம். வெறும் நகரங்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது, நிறைய கிராமங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பெரிய அளவில் மீடியாவில் எதுலேயுமே வெளிச்சம் போட்டு காட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கிராமங்களை வந்து பார்த்தோம்னா நிறைய வீடுகள் வந்துட்டு ஒரு பழமையான வீடுகளாக தான் இருக்கும். அங்கே தான் வந்து மக்கள் வாழ்ந்துட்டு வருவாங்க. சில பேர் வந்து பணம் வச்சிருக்கிறவங்க அந்த வீட்டை புதுப்பிச்சு கட்டியிருப்பாங்க. பணம் இல்லாதவங்க இன்றைக்கும் அந்த பழமையான வீட்டில் வாழ்ந்துட்டு வருவாங்க. நம்ம சிவகங்கை மாதிரியான பகுதிகளில் கிராமங்களுக்கு போய் பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான வீடுகள் மழையின் காரணமாக எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம நேரில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ தொடர் மழையின் காரணமாக நம்ம சிவகங்கை இடத்துல வந்தவாசி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டினுடைய மேற்கூரை அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்கு. அதாவது இரவு 12 மணி அளவில் இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த வீட்டில் வாழ்ந்து வந்த பெரியவர்களுக்கு லேசான உடல் காயங்களோடு அவங்க வந்து உயிர் தப்பியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் எந்த ஒரு மீடியாலையும் அந்தளவுக்கு பெருசாக வரலை அப்படின்னு தான் சொல்லலாம். நான் எதுவும் பார்த்த மாதிரி தெரியலை. இன்றைக்கி அந்த குடும்பம் எப்படி இருக்குது, இன்றைக்கி அவங்க எந்த நிலைமையில் அதே வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறத வாங்க நேரில் போய் பார்க்கலாம். மேல இருக்கிறது எல்லாமே வந்து பழகா இந்த பெஞ்ச மலைக்கு வந்துட்டு ஊறி இட்டு உடஞ்சிருச்சு எல்லாமே. நல்லவேல யாருக்கும் இங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை. வயசான பாட்டி அவங்க அம்மா வந்து வெளியில படுத்திருந்ததுனால அவளுக்கு உயிருக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. மேல போய் பார்த்தா தெரியும். இதுக்குள்ளதான் சமைக்கிறீங்களா? இதுவும் இடியுறாப்புல தானே இருக்கு. இவ்வளவு இப்போதைக்கு இங்க இருந்து வெளியில அப்புறப்படுத்த முடியாதா? ஏன்னா அந்த பக்கம் இடிஞ்சிருக்கு, இந்த சைடு அதே மாதிரி. நாங்க வீடு இடிந்து விட்டு நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். பணம் காசு கொடுத்து உதவி செய்ய எங்களுக்கு வீட்டை ஒரு எதுனாலும் ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கு பணம் காசு கொடுங்க. நாங்க என்ன ஒரு நிலைமை இல்ல, அதுதான் எங்களுக்கு செய்யுங்க. அப்புறம் என்ன செய்வோம்? நாங்க ஏழையா இருக்கோம். நீங்க பார்த்தேன் செய்யணும். எங்களுக்கு நாங்க ஏழையா இருக்க ஒரு நிலைமை இல்லாம இருக்கோம். எங்களுக்கு பணம் காசு கொடுத்து இந்த வீட்டை தூக்கி விடணும். எங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு நாங்க பாருங்க. நாங்க அவங்களும் வந்து பாத்துட்டு போனாங்க. எல்லாரும் பார்த்தா நாங்க ஒரு நிலைமை இல்லாம இருக்கிறோம். எங்களுக்கு என்ன ஒண்ணு தெரியும்? சோறாய் குடிக்க நிலைமை இல்ல, இருக்கிறது நிலைமை இல்ல, வந்துருந்து மண்டாடுறோம். எங்களுக்கு திடீர்னு வீடு பிடிச்சாச்சு. நாங்க எங்கிட்டு போய் பழப்பம்னு இருக்கிறேன். அந்த அம்மாவை பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவில் பண வசதிகள் கிடையாது. அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்காங்க. அதை விட அங்கே வயதானவர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நம்ம பேசினப்போ அவரால் எதுவுமே பேச முடியல. நம்ம என்ன பேசுகிறோங்கிறது அவருக்கு புரிஞ்சிச்சா என்னன்னு கூட தெரியலை.
இந்த மாதிரி ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இன்னமும் அதே வீட்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எந்த நேரமும் மறுபடியும் ஒரு விபத்து ஏற்படலாம். முதல் முறை பெரிய அளவில் எந்த ஒரு காயமும் இல்லாமல் அவங்க தப்பிச்சாலும் கூட அடுத்த முறை ஏதாவது ஒரு விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சீக்கிரமாக அவங்கள அந்த வீட்டிலேருந்து அப்புறப்படுத்தணும். இல்லை அப்படின்னா அந்த வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிவகங்கை எக்ஸ்பிரஸ் வழியாக உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை வெளியிடுறோம். உதவ நினைப்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் 9884444486. இந்த எண் வழியாக உங்களுடைய உதவியை நீங்கள் வழங்கலாம். நன்றி, வணக்கம்.